லைவ் போடுற நேரத்துல இந்த ஜோஷத்தை பத்தி ஏதாச்சும் போட்டா வீடியோவோ கிளிக்காரோ யூடியூப்காரோ பைசா வந்துடுவோம். ஆனா இந்த ஜனநாயக கடமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை ஆற்றுறதுக்குதான் இந்த லைவ். ரஜினியை பத்தியெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்குது ஜனம். ரஜினி வந்து ஒரு என்ன சொல்றது பாரசைட், அதாவது ஒட்டுண்ணி. அவருக்கு ஒரு பாவசைட்டர் தேவை. அவ்வளோ பாவம் ஆரம்ப காலத்தில் வந்து அந்த அடைக்கலராட்சி, அதுக்கப்புறம் ஆரம்ப வீரப்பன், இப்படி ஏழு, அதாவது வந்து இவர் குண்டக்க மண்டக்க எது வேணா பண்ணுவார். இவரை காப்பாற்றி விடுறதுக்கு ஒரு பவர் சென்டர் தேவை. அதான் இவருடைய கான்செப்டே ஆரம்பத்துல இருந்து. இப்ப இது வந்து என்னடான்னா, எம்ஜிஆர் காலத்துல அண்ணன் வந்து ஏதோ ஓவர் ஆக்ஷன் பண்றாரு. அதாவது எம்ஜிஆர் வந்து மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ரஜினிகாந்த் எப்படி கொடுக்குறாரு, அப்போ வந்து தெரியும் இல்லையா நம்ம ஜனங்களுடைய சேஷ்டிகள்லாம், விசில் பறக்குது, கைத்தட்டல் பறக்குது. நம்ம ஆள் வந்து எம்ஜிஆரை பார்த்து ஹாய் எம்ஜிஆர் அப்படிங்கிறாரு. எம்ஜிஆர் எல்லாம் எப்படியாப்பட்ட வில்லன்னுட்டு எல்லாருக்கும் தெரியும். அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரியாது. அன்னையிலிருந்து வந்து ரஜினி அண்ணன் வந்து இந்த பவர் சென்டர் மேல ஒரு அது என்ன சொல்றது அடிக்ஷன் அடிக்ஷன் வந்துருச்சு. அங்கிருந்து அது அப்படியே போயிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இது அரசியல்லாம் வந்து எந்த அளவுக்கு கேவலமா போயிடுச்சுன்னா, எல்லாரும் எம்ஜிஆரை பத்தி சொல்றாங்க, அவர் ஏதோ சில மாசங்கள்ல அரசியலுக்கு வந்துட்டாரு. அது எம்ஜிஆர் வந்து சென்னையிலேயே இருந்தார். அவரு சென்னையில இருந்து திராவிட அரசியலை கவனிச்சு ஃபுல்லா உள்வாங்கியிருக்காரு. எம்ஜிஆர் அறிவிச்ச திட்டங்கள், அவருடைய அந்த அரசியல் வியூகம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பக்காவா புரியும். எம்ஜிஆர் வந்து திராவிட அரசியல், சீனா போட்டாலும் அவர் மாநில சுயாட்சி. ரஜினிகாந்த் எல்லாம் வந்து எப்படின்னா, நான் வந்து அவளை பத்தி வழக்கமா ஒன்று சொல்றது உண்டு. அதாவது எந்த துறையிலையும் நம்மவா நம்பர் ஒன்னா இருக்கணும். தப்பி தவறி அவனை வந்துட்டு அவனுக்கு கொண்டு அவனை வந்து அவளை வைக்கணும். இப்போ ரஜினிகாந்துக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, அதனால பொண்ணை கொடுத்தாங்க. இளையராஜாவுக்கு பாவம் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால வந்து இளையராஜாவையே வந்து ஐயராக்கிட்டாங்க. அதுதான் அவங்க ஃபார்முலா. எம்ஜிஆர்லாம் வந்து இப்போ எம்ஜிஆரை பற்றி ஒரு ஸ்பெஷல் ஒன்று போட்டிருக்கான், இந்த கூதம் ஸ்பெஷல். எம்ஜிஆரின் ஆன்மீக விஷயங்களுக்கு இதயம் பேசுகிறது ஆசிரியர் மணியன் உதவியாக இருந்தார். மணியன் யாரு, மணியனுடைய வேலை என்ன, மொத்தத்துல வந்து அவளோட வேலையே வந்து என்னடா, புரோக்கரேஜ் லாபிங் இதான் பண்ணியிருப்பாரு. இப்படிதான் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு பலிகடா. இப்ப அரசியலுக்கு வர்றதுங்கிறது ஓட்டு போடுற உரிமை இருக்கிற எல்லாருக்கும் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு உரிமை இருக்கிறத பத்தி பிரச்சனையே கிடையாது. இப்போ குறைஞ்சபட்சம் சமூக கடமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நாட்டுல வந்து என்னென்னமோ நடந்துச்சு. இப்ப அண்ணா வந்து அப்ப இந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது வந்து ஏதோ காக்காவுக்காக பணமழை இருந்த கதையா, அது மேட்டர் முடிஞ்சு போச்சு. அது வந்து ரொம்ப சிம்பிள். அன்னைக்கு இருந்த ஃபார்முலா வந்து என்னன்னா, காங்கிரஸோடு கூட்டணி வைத்த திராவிட கட்சி வெல்லும், அதான் ஃபார்முலா. அன்னைக்கு காங்கிரஸ் கூடாரம் காலி ஆயிடுச்சு, அதான் தமிழ் மாநில காங்கிரஸ். தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டு, அதனால வச்சாங்க வேட்டு. அதை வந்து இவர் என்னமோ பெரிய மானா மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த ஏதோ சொல்லுவாங்க பழைய நினைப்புல மஞ்சள் குளிச்சாலாம் பாட்டின்னு, அந்த மாதிரிதான் முடிய போகுது இதெல்லாம். இது ஒரு பக்கம். இது என்னது ஆன்மீக அரசியல் பண்ண போறதா? ஆன்மீகம்னா என்ன? அது என்ன, அது ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகின்னு ஒரு புக் இருக்கு. அது அது எழுதுனவரே வந்து டபுளான ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இப்ப இந்த காலத்துல யாச்சும் பரவாயில்ல, எல்லார்ட்டையும் மொபைல் இருக்கு, பெரிய மனுஷனை பார்த்தா படத்துல ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ. அவர் அந்த காலத்திலேயே வந்து பயங்கரமா சீனை போட்டிருக்காரு. யாரெல்லாம் மார்க்கெட்
சாமி அது அவரோட எல்லாம் போட்டோ பிடிச்சி போட்டிருக்காரு, நானும் படித்தேன் அந்த புக்கு. இப்ப ரஜினிகாந்தனுடைய கேரக்டர் வந்து என்னடான்னா, அவர் லதா அம்மையாரை மணப்பதற்கு முன் எப்படி இருந்தாரோ அது நமக்கு தெரியாது. லதா அம்மையாரை மணந்த பிறகு ரஜினி வந்து ரஜினி ஐயர் ஆகிவிட்டார், அதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அவருடைய மகனுக்கு வந்து ஆரம்பத்துல வந்து மண்டோதரையும் பேர் வைக்கிறார், அந்த பேர் எங்க போச்சு யோசிக்கணும். அதே போல மவ கல்யாணத்துக்கு கிடா வெட்டி விருந்து வைக்கிறேன்னாரு, எத்தனை வருஷம் ஆச்சு. இப்ப சொல்றாரு ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல வந்து அசைவம் சமைக்கிறதுக்கு அனுமதி இல்லையா. ஏன்னா ராகவேந்திரா கல்யாண மண்டபம் வந்து வடநாட்டில் இருக்கிற சாமியார், அது வந்து அவங்க அனுமதி கொடுத்தாதான் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து எப்படின்னா, ரஜினி மாதிரி ஆளெல்லாம் வந்து பயங்கர ஹிப்பாக்ரட், தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது. அவளை வந்து இந்த விஷயத்துல நாம வந்து யோசிக்கணும். ஏன்னா அவ வந்து எல்லாரையும் ஏமாத்துவா, தங்களை தாங்கள் ஏமாத்திக்க மாட்டார். இவர் சொல்லியிருக்காரு பாருங்க, சோ இருந்திருந்தால் எனக்கு 1000 யானை பலம் இருந்திருக்குமா. சோ யாரு? சோ வந்து ஒரு பவர் புரோக்கர். இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுங்களா. இது இன்னும் என்னென்ன சொல்லியிருக்காரு, பாபா முத்திரையை காண்பித்தாராம், சட்டமன்ற தேர்தலில் தனிக்கட்சி தொடங்குவீர், 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவீர், உள்ளாட்சி தேர்தலில் போட்டி இல்லையா. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, கூரை ஏறி போய் பிடிக்க முடியாத வானத்தை கீறி வைகுண்டத்தை காட்டுறேன்னா. விஜயகாந்த் வந்து ஆரம்பத்துல தன்னுடைய ரசிகர்களை உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட அனுமதி கொடுத்தார். முதல்ல வந்து வாய்க்காலில் நீந்தி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கடல்ல குதிக்கணும். நான் கன்ஃபார்மா, அதாவது வந்து இதெல்லாம் வந்து ஜோதிட கணிப்பெல்லாம் கிடையாது. வந்து இந்த ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு இந்த அரசியல கணிக்கும் போது என்னடா நம்ம வீக் பாயிண்ட், நமக்கு வந்து மக்கள் மேல் ரொம்ப கவலை உண்டு, கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை உண்டு, கடவுள் வந்து அந்த அளவுக்கெல்லாம் கேவலமா தண்டிக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு எண்ணம். அதே போல மக்களுக்கு எங்க கெட்டது நடந்துவோம் அப்படிங்கிற பதைக்கு இதனால வந்து நம்ம ஜோதிட கணிப்புகள் வந்து தவறி இருக்கலாம், அது வேற கதை. ஆனா ரஜினிகாந்தை பத்தி இப்போ நான் சொல்றதுனா என்னன்னா, சைக்கலாஜிக்கல் கேஸ் ஸ்டடி. அந்த ஒரு மினிமம் நாம் என்ன, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். இவருடைய மகளார் கடன் வாங்குறாங்க, வாங்கின கடனுக்கு ஜப்தி வாரண்ட் வந்து, ஜப்தி பண்ண வந்தவங்களை வந்து போலீஸ் உள்ள போடுது. இவர் வந்து பொங்கலுக்கு வந்து ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் தலைவர்களுக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் கொடுக்குறாங்க. நியாயமா தர்மமா வாழறவங்களுக்கு இது தேவையா? இவ்வளவு எதுக்கு? அவங்க சம்சாரம் இந்த கார்பரேஷன் காம்ப்ளெக்ஸ்ல கடை வச்சிருக்காங்க, அந்த கடைக்கு வாடகை வசதி இருக்காங்க, அந்த வாடகையை கட்டுறதுக்கு மனசு இல்லை. அந்த ஸ்கூலுக்கு வாடகையை கட்ட மனசு இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே இவ்வளவு ஊழல். நான் வந்து அந்த இவர் வந்து சினிமாவுக்கு வாங்குற சன்மானம், அதுல இருக்கிற கருப்பு பணம், அந்த வகையிலெல்லாம் போல எம்ஜிஆர் மாதிரி தொண்டாற்றி வருவார். எம்ஜிஆர் என்னத்த தொண்டாற்றினார், எம்ஜிஆர் என்னத்த ஆட்சி பண்ணார், முதல்ல வந்து வரலாறு தெரிஞ்சுக்கணும். நாம பேசுறது எது வேணா பேசலாம், ஆனா உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியணும். நான் கூட வந்து இப்போ கலைஞர் ஆதரவு நிலையை எடுத்து திமுக ஆகட்டும், ஸ்டாலின் முதல்வர் ஆகட்டும், பார்ப்போம். என்னது, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு 90 நாள் டைம் கொடுப்போம். அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை திரடின்னு மாறினா கிழிப்போம். இதெல்லாம் வந்து அதாவது வந்து ரஜினிகாந்த் 234 தொகுதிகளில் போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ரசினி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார் ஒரு பூக்கடை நடராஜன், அவரை விசாரிச்சு பாருங்க, இல்ல அவரை தெரிஞ்சவங்களை விசாரிச்சு பாருங்க. இதே ஒரு நடிகன் குறைஞ்சபட்சம் பிறந்த நாளுக்கு வந்து ரசிகர்களை சந்திப்பான், அதுக்கே பயம். இப்ப ரஜினியினுடைய
நடந்து விட்டாங்கன்னு நீ சீர ஆரம்பிச்சிட்ட எவ்வளவு கேவலம்.